நம்ம நார்மலாக ஸ்கேலுக்கு வர்ற போர்ட்டு, அப்புறம் யூஎஸ்பி போர்ட்டு, அப்புறம் கேஸ்ட் ஐயர், இந்த மாதிரி போர்ட் இருக்குது. இதில் மூணு போர்ட் இருக்குது. இந்த மூணு போர்ட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கேல் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மிஷினில் இந்த வெஜிடபிள் ஷாப்பை பொறுத்தவரை என்னென்னா, பில்லிங் பண்ணும்போது பட்டன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. வந்து என்னென்னா, இந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதேமாதிரி வெஜிடபிள் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் அதிகமாக படும், அதனால் அந்த கேப்பில் வந்து டஸ்ட் வந்து உள்ளே வந்து உட்காராது. இப்போ நம்ம பில்லிங் மிஷினில் எப்படி பில் பண்ணுறது நம்ம பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கொடுப்போம். நான் ஜஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 என்டர் பாஸ்வேர்டு 1 என்டர் கொடுத்துருக்கேன். லாகின் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்பிளே வந்து பில்லிங் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கேலு, இப்போ ஒரு ட்ரைவ் வச்சுருக்கேன் ஸ்கேல் மேலே. இது 00 00 இல்லைன்னா டேர் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க கஸ்டமர். ஃபஸ்ட்டு கோகோனட் வச்சிடும். பில்லிங் மிஷினில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நம்ம என்ட்ரு கொடுத்து நேமும் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் கோகோனட்னு அடித்தேன்னா சி அடித்தேன்னா சீல உள்ள எல்லா இடம் வந்துடும். நான் என்ட்ரு கொடுத்தோடனே கோகோனட்னு வந்துடுது. இதில் வந்து ஸ்கேலில் என்ன வெயிட் இருக்கோ 856 இருக்குது ஸ்கேலில். சேம் அதே வெயிட்டு உங்களுக்கு பில்லிங் மிஷினில் இங்கே காமிச்சிடும். என்ன வெயிட்டுக்கு எடுக்கிறாங்களோ அதே வெயிட்டு இங்கே காமிச்சிடும். என்டர் என்ட்ரு கொடுத்தோடனே இப்போ ஒரு கிலோவோட ரேட்டு வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 45 வச்சுருக்கேன். 856 என்ன ரேட் அமௌண்ட்டோ அது அந்த அமௌண்ட்டும் இதில் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நான் அடிஷ்னலாக உங்களுக்கு நான் ப்ராடக்ட் வைக்க உங்களுக்கு ஒன்றா டீட்டெயில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பொட்டட்டோ வைக்கிறேன். ஆனால் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே டயருங்கிற பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். சேம் ட்ரையிலேயே நம்ம அதே ப்ராடக்ட் வச்சுக்கலாம். இப்போ நான் ப்ராடக்டோட நேமை சர்ச் பண்ணுறேன். பொட்டட்டோக்கு பி ப்ரெஸ் பண்ணால் பொட்டட்டோ வந்து வந்துருச்சு. என்டர் 278 சேம் அதே கிலோகிராம் இங்கே பில்லிங் மிஷின்லையும் 278 காமிச்சிடும். ஒரு கிலோவோட ரேட்டு 45. நம்ம என்ட்ரு கொடுத்த உடனே அந்த 278 என்ன ரேட்டோ அது ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேஷன் ஆகி இங்கே வந்துடும். அமௌண்ட்டாக கேல்குலேஷன் ஆகிடும். நெக்ஸ்ட் அடுத்த ப்ராடக்ட் எடுத்துக்கேன். அதேமாதிரி டேரை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 0 வந்துடும். நான் இப்போ வாங்கி 784. இப்போ என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆனியன் நீங்கள் டைப் பண்ணீங்கனால ஓ அடிச்சனா ஆனியன் வந்துருச்சு. என்டர் கொடுக்குறேன். சேம் அதே கிலோகிராம் இங்கே காமிக்குது. என்டர் கொடுத்தோன்னா அதனோட அமௌண்ட் வந்துருச்சு. என்டர் ப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம பில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்ஸ், அதாவது பில் பண்ணியிருந்தது என்னென்னலாம் சேல்ஸாக இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரிப்போர்ட்ஸில் எப்படி பார்க்குறதுனா, மெனுவில் ரிப்போர்ட்ஸ்னு இருக்கும். 1 நம்பர் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. 1 கிளிக் பண்ணோன்னே அதில் டீட்டெயில் ரிப்போர்ட்டு, சம்மரி ரிப்போர்ட் இருக்கும், டவுன்லோட் டூப்ளிகேட் பில் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதில் நம்மளுக்கு மெயினாக வந்து என்ன தேவைப்படும்னா டீட்டெயில் ரிப்போர்ட்டும் சம்மரி ரிப்போர்ட்டும் தேவைப்படும். இப்போ டீட்டெயில் ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா, பில் வைஸ் ரிப்போர்ட்டு, ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட்டு அப்படிங்கிற நிறைய ரிப்போர்ட் இருக்கும். நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுது என்னென்னா பில் வைஸ் ஐட்டம் வைஸ் தேவைப்படும். இப்போ நான் பில் வைஸ் ரிப்போர்ட் எடுத்துக்காமிக்கிறோம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கரண்ட் டே, ப்ரீவியஸ் டே ரெண்டுமே ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். கரண்ட் டே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டாக அன்றைக்கி என்னென்ன சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பில் வைஸாக உங்களுக்கு ரிப்போர்ட் காமிச்சிடும் உங்களுக்கு வந்து. நெக்ஸ்ட் வந்து ஐட்டம் வைஸ், ஐட்டம் வைஸ்னால் என்னென்ன ப்ராடக்ட்டில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது வரும். அதுக்கும் கரண்ட் டே, ப்ரீவியஸ் டே அந்த மாதிரி ரெண்டு ரிப்போர்ட் இருக்குது. இப்போ நான் கரண்ட் டே ரிப்போர்ட் எடுக்கிறேன். என்ட்ரு கொடுத்த உடனே என்னென்ன ப்ராடக்ட்டில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத காமிச்சிக்கலாம். இப்போ கோகோனட்டில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு கிலோவில், அதேமாதிரி ஆனியன்
எத்தனை கிலோ சேல்ஸ் ஆயிருக்கு, பொட்டேட்டோ எத்தனை கிலோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரிப்போர்ட்டாக காமிச்சு, டோட்டல் அமௌண்ட் என்னங்கிறது அவங்களுக்கு காமிச்சிடும், டீட்டெயிலாக காமிச்சிடும். இது வந்து ஐட்டம் வைஸ் சேல்ஸ் ரிப்போர்ட். இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி க்ளோஸ் பண்ணும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். இது போக இந்த பில்லிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. யார் வேணாலும் இந்த பில்லிங் மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம். ரிப்போர்ட்டும் உங்களுக்கு எல்லா வகையான ரிப்போர்ட்டும் இருக்குது இதில். இந்தியன் மேனுஃபேக்சரிங் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியான பில்லிங் மிஷின், ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.